அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதத்துக்குரிய முதலாவது கிளாஸை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதில் கண்ணினுடைய ஏனைய விடயங்களை பார்த்துக்கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் போன வகுப்பில் வந்துட்டு நுண்ணங்கிகள் சம்பந்தமாக பார்த்துருந்தோம், நுண்ணங்கிகளை பயன்பாடு அது சம்பந்தம் பார்த்துட்டு, அதுக்கு கண்கள் சம்பந்தமாக பார்த்துருந்தோம். கண்கள், கண்களுடைய கட்டமைப்பும், கண்களின் தொழில்கள் சம்பந்தமாகவும், ஒரு தூரத்தில் உள்ள ஒரு பொருளை வந்துட்டு நாங்கள் பார்க்கும்போது கண் வந்துட்டு என்ன மாதிரி அந்த ஒளிக்கதிர்கள் போயிட்டு எப்படி முறிவடைஞ்சு அந்த விழித்திரையில் விழியுது சம்பந்தம் பார்த்துருந்தோம். அதேபோல் கிட்டறிக்கிற பொருளை பார்க்கக்குள்ள அதில் அந்த ஒளிக்கதிர்கள் எப்படி வரும், அது எப்படி முறிவடைஞ்சு போய் சேரும்னு பார்த்துருந்தோம். அதே போல் அந்த என்னோடய கண் வில்லையின் வளைவு, வளைவு கிட்டறிக்கிற பொருளுக்கும் கூட அரிக்குமா இல்லை தூரத்துக்கு பொருள் கூட அரிக்குமெல்லாம் பார்த்துருந்தோம். பொதுவாக கிட்டறிக்கிற பொருளுக்கு என்ன செய்யும், வளைவு நல்லா கூடுதலாகும், நல்லா வளைஞ்சிருக்கும். தூரத்தில் பொருளை பார்க்கக்குள்ள வளைவில் செய்யும் குறைஞ்ச மாதிரி அப்படி இருக்குங்கிற மாதிரி செஞ்சுருந்த போன காசில் பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால், நம்மளோட கண்ணில் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகள், கண்ணில் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகள் இது நமக்கு தெரியும். அதாவது சிலருக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டறிக்கிற பொருளை அவங்களால பார்க்கக்கூடிய மாதிரி தெளிவாக, கிட்டறிக்கிற பொருளை தெளிவாக பார்ப்பாங்க. ஆனால் தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள்னு சொல்லக்குள்ள அவங்களுக்கு என்ன செய்த தெளிவாக பார்க்க முடியாமல் இருக்கும், மங்கும், வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும், எல்லாமே என்ன செய்ய கஷ்டமாக இருக்கும். நான் வந்து அதுதான் என்ன செய்ய கிளாஸ் போட்டிங்க அதை வந்து தெளிவாக பார்க்கறதுக்காக வேண்டும் சரியா. அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே மாதிரி வயதானவர்களை பார்க்கக்குள்ள அவங்களுக்கு தூரத்தைக்கிற பொருள் நல்லா விளங்கும், தூரத்தைக்கிற பொருள் அவங்களுக்கு இலகுவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், கிட்டறிக்கிற பொருளை பார்க்கறதுக்கு முடியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க சொன்னால் கிளாஸ் வாங்கி என்ன செய்வாங்க போடுவாங்க, கிட்டறிக்கிற பொருளை பார்க்கறதுக்காக வேண்டி. ஸோ இப்படி இந்த நம்ம கண்ணில் ஏற்படக்கூடிய இந்த குறைபாடுகளை நாங்கள் சொல்லுவோம் பார்வை குறைபாடுகள். இந்த குறைபாடு இல்லாதவர்களை பொறுத்தவரை கிட்டறிக்கிறதையும் நல்லா பார்ப்பாங்க, தூரத்தைக்கு எதையும் என்ன செய்வாங்க நல்லா பார்ப்பாங்க, அவங்க குறைபாடு இல்லாத கண்ணை கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ நாங்கள் இந்த குறைபாடுடைய கண் சம்பந்தமாக என்ன செய்வோம் பார்த்துக்கொள்வோம். அதில் முதலாவது நாங்கள் ரெண்டு வகையான குறைபாடு சொல்லுவோம். முதலாவது சேவி பார்வை. ரெண்டாவது அண்மை பார்வை. அது என்ன கேட்டா சேமை பார்வை என்று சொல்றது, சேமை சேமைன்னு தூரம், அண்மைங்கிறது என்ன அண்மை கிட்டு, சேமை பார்வை என்று சொன்னா சேமையில் இருக்கிறத, தூரத்தில் இருக்கிறத நம்மளால என்ன செய்யும் இலகுவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தூரத்தில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி, அண்மை பார்வைங்கிறது கிட்டறிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சேமை பார்வை, தூரத்தில் இருக்கிறத நல்லா பார்ப்பாங்க, தூரத்தில் இருக்கிறத நல்லா பார்ப்பாங்க. ஆனா என்னது கிட்டறிக்கிற ஒரு பொருளை அவங்களால பார்க்க முடியாம இருக்கும், கிட்டறிக்கக்கூடிய ஒரு பொருளை அவங்களால இலகுவாக பார்க்க முடியாம இருக்கும். ஸோ அப்படியான சொல்லுவோம் சேமை பார்வையுடைய கண்ணுடையாக்கள் என்ன செய்யறோம் சொல்லிக்கொள்ளும். இவங்களுக்கு என்ன தெரியணும்னு சொன்னா இதுல ஒளி அந்த கதிர்வரி படம் வரைவோம். ஸோ அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இதுக்காக நாங்கள் இதை நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்யலாம், இந்த சேமை பார்வை நிவர்த்தி செஞ்சு எப்படி நாங்கள் தெளிவாக பார்க்கலாம்ங்கிற சம்மந்தமாக செஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்கணும். ஏற்படுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் சரியா. முதலாவது ஏன் ஏற்படுது கேட்டா, சேமை பார்வைன்னு சொல்ல ஒரு குறைபாடு ஏன் ஏற்படுது கேட்டா, சேமை பார்வை என்னென்ன தூரத்தில் இருக்கிற பொருளை நல்லா பார்க்கலாம், ஆனால் கிட்ட இருக்கிற ஒரு எழுத்த வாசிக்கிற வந்து என்ன செய்யும் கஷ்டமாக இருக்கும். சரி, அதை வந்து சேமை பார்வைன்னு சொல்லும். இது ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை நாங்கள் பார்க்கணுமாக இருந்தால், ஒரு பொருளை நாங்கள் பார்க்கணுமாக இருந்தால் என்ன செய்யணும், அந்த ஒளிக்கதிர் முடிவடைஞ்சு விழித்திரையில் என்ன செய்யணும் போய் விழணும். அதான சரியான ஒரு ப்ரொசீஜர். இப்போ இந்த கற்கோளம், நம்மளோட கற்கோளம் கண் இருக்கக்கூடிய அந்த கோளம், இந்த கோளம் வந்துட்டு கொஞ்சம் ஒடுங்குறது சரி. அப்போ நம்ம கோளம் ஜஸ்ட் ஒழுங்கறது தான் பார்ப்போம், அதாவது எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்கக்குள்ள கற்கோளம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதுக்குள்ள கண் இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யுது, இப்ப வரக்கூடிய ஒளிக்கல் இப்ப தூரத்துல இருந்து வந்தா என்ன செய்யும் இப்படி வந்து இப்படி விடும், இது தூரத்துல இருந்து வர பொருள் சரியா. இது அவங்களால இலகுவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், சேமி பார்வை உடையாது சார். அதே மாதிரி கிட்ட பார்வை என்ன செய்யும், கிட்டடிக்கிற பொருளா இருந்தா, இதனாக போன கிளாஸ்ல படிச்சிருக்கோம், கிட்டடிக்கிற பொருளா இருந்தா ஒளிக்கதிர் என்ன செய்யும் இப்படி வந்து
இப்படி விழும். சரி இது நாங்க போன கிளாஸ் பார்த்து இப்படி இந்த ஒளி கதிர் வந்துட்டு வரையறது சொல்லி அப்ப இது வந்துட்டு ஒரு கண் வந்துட்டு என்னது எந்த ஒரு குறைபாடும் இல்லாதாக்கள் எல்லாமே இப்படிதான் செய்யும் இருக்கும். இப்ப இந்த சேவை பார்வை எப்படி உருவாகுதுன்னா இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்கட கண்ட இது செய்யும் எந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். என்ன நடக்குது சார், இப்ப கற்கோளம் இருக்குதான், இந்த கற்கோளம் தற்கோளம் கொஞ்சம் ஒடுங்குற தற்கோளம் கொஞ்சம் இப்படி ஒடுங்குது, ஒடுங்கினா இப்ப எங்க போய் ஒடுங்குது இந்த ஒளி வெளியே தான் ஒடுங்குது. சரி ஏற்கனவே விழித்திர இங்க இருந்து சரியா கற்கோளம் ஒடுங்குறதால என்ன நடக்குது சொன்னா அந்த ஒளிக்கு அது போயிட்டு எங்க ஒழுகுது இந்த கண்ணுக்கு விழித்திரைக்கு வெளியே போய் ஒழுகுதோ. சோ இந்த நிலைமையத்தை நம்ம சொல்லுவோம் சேமை பார்வைன்னு சொல்றோம். சொல்லிக்கொள்றோம் இங்க பிரச்சனை இல்லை, இங்க இப்படி ஒடுங்கினாலும் இங்க இப்படி ஒடுங்கினாலும் இது இங்க தான் வந்து சரியா தூரத்தில் இருந்த பொருளா இருந்தா அதுல பிரச்சனை இல்லை, கிட்ட இருக்கிற பொருளா இருந்தால் அதுல ஒளிக்கு என்ன செய்யும் இப்படி பின்னுக்கு போய் என்ன செய்யும் உழும். அப்ப இதுதான் நம்ம சொல்லுவோம் என்ன சேமை பார்வைன்னு செய்யறோம் சொல்லிக்கொள்ள. சரியா ஒன்று கற்கோளம் ஒடுங்கலாம் இல்லைன்னு சொன்னா கற்கோளம் அப்படியே இருக்க முடியல, விழித்திரையில எந்த மாற்றமும் இல்லை. சரியா விழித்திரையில எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியேதான் இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு பொருள் இந்த தூரத்தில் இருக்கக்குள்ள இந்த வில்லை இப்படி இருக்குங்க சார், தூரத்தில் இருந்து வர பொருள் அவதானிக்கக்குள்ள வில்லை வந்துட்டு என்ன செய்யும் இப்படி ஒடுக்கமா இருக்கு. ஒரு பொருள் வந்துட்டு கிட்ட வரக்குள்ள என்ன செய்யணும் இந்த வில்லை வந்துட்டு வளைவு கூடணும், வளைவு இப்படி கூடணும். இது ரக போன கிளாஸ் தான் பார்த்தது, அதாவது கிட்ட ஒரு பொருள் வரும்போது என்ன செய்யணும் வளைவு கூடினாதான் இந்த விழித்திரை என்ன செய்யலாம் நாங்கள் இந்த கதிரை வந்துட்டு குவிச்சு பிம்பத்தை எடுக்கலாம். ஆனா சிலருக்கு இந்த பார்வை குறைபாடு வாராக்களுக்கு என்ன நடக்குது கேட்டா இந்த குவிவை வந்துட்டு மாத்த முடியாம இருக்கு. சரியா இப்படியே இப்படி குவிக்க குவி வந்து குட்டை ஏறாம இருக்கும், இப்படி ஒடுங்கிற மாதிரி இருக்கு. சரியா ஒரு அளவுக்கு என்ன செய்யும் விரியும், இப்ப தூர பொருளை பார்க்கல இப்படி ஒடுங்கிருந்து கொஞ்சம் விரியும். ஆனா அவங்க தேவையான அளவுக்கு என்ன செய்யாது இப்படி விரிஞ்சி அகலமாக என்ன செய்யாது வராது. அப்படி ஒரு பிரச்சனை அவங்களோட என்ன செய்ய இயற்கையாக சாப்பாட்டாலே ஏதோ ஒரு குறைபாடு என்ன செய்யும் அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு சொன்னால் என்ன நடக்கும், இங்கே வரக்கூடிய இந்த ஒளிக்காது இப்படி பின்னுக்கு போய் விடும், இப்படி பின்னுக்கு போய் விடும், சரியாக என்ன செய்யாது விழித்திரையில் உள்ளாது. ஸோ இந்த குறைபாட்டை நாங்கள் சொல்லுவோம் என்னென்று சேமை பார்வை உடையாக்கள் என்ன செய்கிறாங்க சொல்லிக்கொள்கிறோம். அது சேமை பார்வை உடையாள ஒளிக்காதுல நீங்கள் வரைஞ்சி காட்டுகிறதுக்கு கேட்டால் என்னது தூரத்தைக்கிற பற்றி பறிச்சுருது, அங்கே தூரத்தைக்கிற பொருள் என்ன செய்வாங்க நல்லா பார்ப்பாங்க, கிட்ட இருக்கிற பொருளை குறைக்கிற வகையில் அதை என்ன செய்யுது வாரது இங்கே போயிட்டு என்ன செய்யுது எதிர வந்துட்டு முடிவடைறது காட்டாமல் கொஞ்சம் பின்னுக்கு போய் முடிவடைய என்ன செய்யணும் ரெண்டுமே பின்னுக்கு கொஞ்சம் அந்த விழித்திரைக்கு பின்னுக்கு போய் சேர்ற மாதிரி என்ன செய்யணும் காட்டணும். இது வந்துட்டு சேமை பார்வை சம்மந்தப்பட்ட ஒளிக்கதிர் வழிபாடு. சரியா ஓகே, இப்ப நாங்க இது எப்படி நிவர்த்தி செய்யலாம், இது எப்படி நாங்க நிவர்த்தி செய்யலாம் சொன்னா இதுக்காக நம்ம கிளாஸ் போட வேண்டி வரும். அந்த கிளாஸ்ல அதை போடக்கூடிய வில்லை எப்படி இது நல்லா போட்டிக்கிறது வில்லை தான் சரியா, இதுவும் வந்துட்டு ஒரு வில்லை தான் சரியா. அதே மாதிரி சேமை பார்வை என்ன வந்துட்டு அன்னை பார்வை சரியா, அதே போல சேமை பார்வை இருக்கிறார்களுக்கு என்ன செய்யும் ஒரு வகையான கண்ணாடியோடு கொடுப்பாங்க. அந்த கண்ணாடியில இப்படியான ஒரு வில்லை இருக்கும், குவிவு பிறையுறுன்னு சொல்றோம், குவிவு பிறையுறு குவிவு பிறையுறு இங்கே பக்கம் குவிஞ்ச மாதிரி இருக்கும். சரி இங்கே பக்கம் குவிஞ்சிருக்கும் என்ன சொல்றோம் இதுக்கு குவிவு பிறையுறுன்னு சொல்றோம். ஸோ இப்படியான ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க, கண் எங்க இருக்கும் கண் வந்துட்டு இப்படி இருக்கும். சரி முன்னூறு கிளாஸ் இது வந்து நம்ம போடக்கூடிய கிளாஸ் இப்ப இந்த ஒளிக்கதிரிக்கு என்ன நடக்குது கேட்டா இப்படி வரக்கூடிய ஒளி இதுல முடிவடைஞ்சு இப்படி இப்படி முடிவடைஞ்சு கொரோனா நிலை செய்யணும் இதுல முடிவடைஞ்சு இப்படி வந்து சரியா அவன் இப்படி முடிவடைஞ்சு திருப்பி விழித்திரையில கொண்டு வர ஏன்னா விழித்திரையில விழுந்தாதான் நான் போன கிளாஸ் பார்த்தது விழித்திரையில ஒளிக்கதிர் விழுந்தாதான் நமக்கு அந்த என்னது அந்த பொருளை வந்து தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணம் ஒரு மெழுகு பத்தி இருந்துச்சுன்னு சொன்னா மெழுகு பத்தி நம்ம என்னது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் விழித்திரையில் விளையாடும். ஆனால் இங்கே என்ன செஞ்சிச்சு அன்னை பார்வை இருக்கிற சேமி பார்வை இருக்கிறார்களுக்கு விழித்திரையை தாண்டி போய் விழுந்துச்சு, அதை நாங்கள் நிவர்த்தி செஞ்சு விழித்திரையில விளைவைங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறோம் இப்படி குவிவு பிறையுறு வடிவமான ஒரு வில்லையுடைய கண்ணாடியை என்ன செய்யறோம் போட்டுக் கொள்ளலாம். சரியா குவிவு
அதே மாதிரி அடுத்து வந்து பார்ப்போம் அண்மை பார்வை. அண்மை பார்வை, அண்மை பார்வைங்கிறதுக்கு இது வந்து ஓப்போசிட்டா, இதுக்கு வந்துட்டு எல்லாமே எதிர்மாறாக என்ன செய்ய போகுது, அமைய போகுது. அவங்களுக்கு அண்மை இலக்கூடிய பொருள் எல்லாம் வாசிக்கலாம், ஒரு புத்தகத்தை தந்து எல்லாம் வாசிப்பாங்க. என்னது கிட்டக்கிற பொருள் லேசாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே தூரத்துக்கு ஒரு பொருள் தூரத்துக்கு வாசிக்கிறது நீங்கள் சொன்னால் கஷ்டமாக இருக்கும், தூரத்துக்கு ஒன்று என்ன செய்ய இலகுவாக உங்களால் வாசிக்க முடியாமல் இருக்கும். அதை நம்ம சொல்லுவோம் அண்மை பார்வை. இதில் குழம்பப்பட சேமே அண்மைங்கிற குழம்பப்பட, அண்மைங்கிறது அண்மையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், சேமே பார்க்க முடியாமல் இருக்கும், அதான் அண்மை பார்வைன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி கிட்டேக்கிற பொருள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரி, கிட்டேக்கிற பொருள் செய்யலாம், இலகுவாக பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒலிக்கதிர் பரப்பட அவர் எப்படி வரப்போம், சரி இவங்களோட பிரச்சனை என்ன சொன்னேன், இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தை எப்படி வரும், சரியாக சொன்ன ஆரம்பத்தில் என்ன செய்யும், தூரத்தைக்க பொருளாக இருந்தால் இது வந்து நோய் இல்லாத இருந்தது, கிட்ட வைக்கிறதா இருந்தால் எப்படி, சரியா? இவங்களுக்கு கிட்டேக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, சரி கிட்டேக்கிறதுல பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, கிட்ட என்னதான் மாற்றம் வந்தாலும் கிட்டேக்கிற பொருள் என்ன செய்வாங்க, இலகுவாக பார்த்து கொள்வாங்க. ஸோ நமக்கு இந்த படம் தேவை, தூரத்தில் இருக்கிறதா பிரச்சனை வரப்போகுது. சரி, இது வந்துட்டு ஒரு நோய் இல்லாத ஒரு ஆளு கண்ட அமைப்பு இப்படி தான் செய்யும், பொதுவாக இருக்கும் தூரத்தைக்க பொருள் என்ன செய்ய பிரிவு வந்து கொடுக்கும், இதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது, சரியா? இப்போ இவர் இந்த தற்கோளும் கொஞ்சம் என்ன செய்யும், இப்படி அகல்றது, இப்படி அகலமாக இருந்தால் என்ன நடக்கும், இங்கே தான் முடிவடையும். ஸோ இப்படி போகும் கரு, அவர் அந்த விழித்திரையில் வந்து என்ன செய்யலை, குவியல்ல, அந்த குவி விழித்திரையில் என்ன செய்யலை, இருக்கலை. ஸோ அப்போ இதாக வரக்கூடிய பிரச்சனை நம்ம சொல்லுவோம் என்ன, அண்மை பார்வை என்று சொல்லிக்கொள்வோம். இல்லைன்னு சொன்னால் இது அப்படி ஒருங்க, கற்கோளம் அப்படி ஒருங்க, கற்கோளம் அப்படி ஒருங்க, இப்போ நம்ம தூரத்தில் இருக்கிற பார்க்கக்குள்ள என்ன செய்யும், இப்படி அகலமாக இருக்கும், கிட்ட இருக்கிற பார்க்க அகலமாக இருக்கும், தூரத்தைக்க பார்க்க என்ன செய்யும், அப்படியே ஒடுங்கி கொண்டு போகும், அந்த வளைவு என்ன செய்யும், குறையும், அந்த வளைவு குறைக்க முடியாமல் இருக்குது, சரியா? அந்த தேவையான அளவுக்கு அந்த வளைவு என்ன செய்யறது, குறைக்க இயலாமல் இருக்கிறதால என்ன செய்யும், இவ்வாறு ஒழிக்கிறது பட்டு வளர்த்து தான் முடிவடையும், சரியா? சரியா, அப்போ விழித்திரையில முடிவடையாது. ஸோ அதனால சொல்லுவோம் என்ன, அன்னை பார்வை என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்றோம், சரியா? ஓகே, அதுதான் நாங்கள் சொல்றோம் அன்னை பார்வை. ஸோ இதை நாங்கள் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது இல்லை, இதனால சொல்லுவோம் உழிவு பிறையுறு, அங்கே பயன்படுத்துகிறேன் உவிவு பிறையுறு, இங்கே பயன்படுத்துகிறேன் குழிவு பிறையுறு, சரியா? ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம கழிவு வரிப்படம் வரையணும், எப்படி வரும்னு சொன்னால் கண் இப்படி இருக்கும், முன்னூறு கிளாஸ் போடுவோம், கிளாஸ் போடக்குள்ள இப்போ வரக்கூடிய ஒழிக்கிறது கிட்ட தூரத்தில் தான் என்ன செய்யும் அப்போ இதுதான் வந்துட்டு இதை நாங்கள் நிவர்த்தி செய்கிற முறை. இது வந்துட்டு என்னது, அண்மை பார்வை. ஸோ சேமை பார்வை, அண்மை பார்வை, சரியா? இவங்க நோட்ஸ் எழுதி கொள்வோம், இவங்க விளங்கி இருக்கும். சேமை பார்வை என்று சொன்னால் அண்மை பார்வை சொன்னால் என்ன பிரச்சனை வருது, சரி எழுதி கொள்வோம். கண்ணின் குறைபாடுகள், கண்ணின் குறைபாடுகள் தலைமை போடும், சரி? முதலாவது சரி, உங்களுக்கு விளங்குறதுக்கு எல்லாம் வச்சு கொள்ளுங்க. என்னது, அதாவது ஒரு பொருளை நாங்கள் தெளிவாக, இது நோட் சொல்லுகிற தேவையில்ல, விளைய கொள்ளுங்க, ஒரு பொருளை நாங்கள் தெளிவாக அவதானிக்கணுமாக இருந்தால் அந்த பொருளை பொறுத்தவரையில் அதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள்
வில்லையில முறிவடைந்து என்ன செய்யணும், விழித்திரையில விழணும். அப்படி விழுவாக இருந்தால் நாங்கள் அந்த பொருளை தெளிவாக பார்க்கலாம். இப்ப ஒளிக்கதிர்கள் நம்மளோட கண் வில்லையில முறிவடைந்து இந்த விழித்திரையில விழாம விழித்திரைக்கு பின்னால இல்லை சில விழித்திரைக்கு முன்னால குவிவடையுமாக இருந்தால், அந்த ரெண்டு கதிர்கள் எல்லா கதையும் வந்து சேருமாக இருந்தால், இப்ப நாங்க இங்க பிம்பத்தை அந்த பொருள் வந்து தெளிவாக பார்க்க முடியாது. ஸோ இதை நாங்கள் சொல்லுவோம் பார்வை குறைபாடுகள் சொல்லிக்கொள்றோம். சரி, இதை நோட்ஸ்ல தேவையில்லை. இப்போ முதலாவது செயல்முறை சேமை பார்வை, முதலாவது குறைபாடு ஒன்று போட்டு எழுதுங்க, சேமை பார்வை போட்டுட்டு கீழே கொள்ளுங்க நோட்ஸா. சேமை பார்வை உடையவர்கள் தூரத்தில் உள்ள பொருள்களின் பிம்பத்தை, தூரத்தில் உள்ள பொருள்களை தெளிவாக அவதானிப்பர். ஆனால் அண்மையில் உள்ள பொருள்களை தெளிவாக அவதானிக்க முடியாமல் காணப்படும். தூரத்தில் உள்ள பொருள்களை தெளிவாக அவதானிப்பர், அண்மையில் உள்ள பொருள்களை தெளிவாக அவதானிக்க முடியாமல் காணப்படுவர். சரியா, இவங்க தான் அந்த சேமை பார்வை உடையார்கள். சரி, இப்போ கீழே ரெண்டாம் நோட் சொல்லிக் கொள்ளுங்க. காரணம், சேமை பார்வை உருவாவதற்கான காரணம் என்ன என்று எழுதி கொள்ளுங்க. காரணம் ஒன்று, கட்கோளம். கட்கோளங்கிறது என்ன, கண் காணப்படக்கூடிய அந்த இடம் கட்கோளம். கட்கோளம் குறுகுதல், கட்கோளம் குறுகுதல். இரண்டாவது காரணம் எழுதி கொள்ளுங்க. முதலாவது காரணம் கட்கோளம் குறுகுதல், இரண்டாவது காரணம் கண்வில்லையின் வளைவை, கண்வில்லையின் வளைவை அதிகரிக்க முடியாமல் இருத்தல். கண்வில்லையின் வளைவை அதிகரிக்க முடியாமல் இருத்தல். முதலாவது கட்கோளம் குறுகுதல், இரண்டாவது கண்வில்லையின் வளைவை அதிகரிக்க முடியாமல் இருத்தல். இதுதான் அதுக்குரிய காரணமாக என்ன செய்யும் இருக்கு. சரி, மூணாவது நோட்ஸ், கதிர்வரிப்படம். கதிர் வரிப்படம் போட்டு நான் பிற கதிர் வரிப்படத்துக்கு இருக்கு. கதிர் இப்படி ரெண்டு படத்துக்கு இருக்கணுங்க. ஒளியறிக்கை நினைக்க அது ஒன்றுமில்லை, என்னது ஒரு படம், ஒரு வட்டம், ஒரு கண் மாதிரி, இதே மாதிரி ஒரு கண் தான் கீறிக்கொள்ளுங்க. கீறிட்டு இதே மாதிரி ரெண்டு கதிரை கீறிக்கொள்ளுங்க. கீறிட்டு இந்த ரெண்டு கதிரும் பின்னுக்கு போய் வந்துட்டு சேர்ற மாதிரி, நீங்க கீறுங்க. சரியா, அது கொஞ்சம் ஒளி மறைக்கிறதால சொல்றேன், ஆனா இதே மாதிரி தான் கொஞ்சம் வெளியவே மறைக்க மாதிரி. இந்த படத்துக்கு கீழே இந்த படத்தை கீழிக்கொள்ளுங்க. பார்வை குறைபாடு அற்ற ஒருவரினால், பார்வை குறைபாடு இல்லாத ஒருவரினால் அண்மையில் உள்ள பொருளை அவதானிக்கும் விதம். பார்வை குறைபாடு இல்லாத ஒருவரினால் அண்மையில் உள்ள பொருளை அவதானிக்கும் போதான கதிர் வரிப்படம். இல்லை இப்படின்னு நீங்கள் சில அமைதியை கொள்ளும், அதாவது பார்வை குறை இல்லாதவரால் கிட்டக்க பொருளை பார்க்குறது இப்படி தான் கண்டு செய்யும் விளங்கும். எதுக்கு கீழே கொடுங்க, ரெண்டாவது படத்துக்கு கீழே, சேமை பார்வை உடைய ஒருவரினால் கிட்ட உள்ள பொருளை அவதானிக்கும் போது ஏற்படும் கதிர்வரிப்படம். சரி, இதை கதிர்வரிப்படம் சொல்லுவது ஒளி முறிவடை முறையாக கதிர்வரிப்படம் சொல்லுவோம். ஸோ இது சேமை பார்வை உடைய ஒருவரினால் என்னது கிட்ட உள்ள பொருளை அவதானிக்கும் போதான கதிர்வரிப்படம் வெளியே கொஞ்சம் வெளியே போற மாதிரி. சரியா, ஓகே. இப்போ நாலாவது நோட் சொல்லி கொடுங்க, சேமை பார்வையை நிவர்த்தி செய்தல். சேமை பார்வையை நிவர்த்தி செய்தல் நாலாவது நோட் சொல்லிட்டு கீழே ஒன்று போட்டு இல்லாடி ஏதோ உங்களுக்கு பிடித்த மார்க் கொண்டு போட்டு கொடுங்க. போட்டுட்டு சேமை பார்வையை நிவர்த்தி செய்வதற்காக, சேமை பார்வையை நிவர்த்தி செய்வதற்காக குவிவு பிறையுரு
வடிவுடைய கண்ணாடி பயன்படுத்தப்படும். குவிவு பிரிவு, குவிவு பிரிவு. சில கீழே அண்டர்லைன் பண்ணிக்கணும். சரியா, குவிவு பிரிவு கூட அண்டர்லைன் பண்ணுங்க. நான் சொன்னால் ஏதோ உங்களுக்கு விளங்குற மாதிரி. குவிவு பிரிவு வடிவமுடைய கண்ணாடி வில்லை பயன்படுத்தப்படும் என்று போட்டுட்டு கீழே அதுக்குரிய கதிர் பயன்படுத்த வரைவோம். சரி, அதுக்கு கீழே இதே மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி போடுங்க. இதிலிருந்து இப்படி போற இந்த செய்யும் இங்க போயிட்டு அதாவது கண் வில்லையை அணிவதற்கு முன்னால், கண் வில்லையை அணிவதற்கு முன்னால் சேவை பார்வை உடையவர் ஒருவர் கிட்ட உள்ள பொருளை அவதானிக்கும் போது ஏற்படும் கதிர்வரி படம். சரியா, பொருளை தெரிந்து கொள்ளுங்க. சரியா, அது எப்படி இருக்கு? கண் வில்லை அணிவதற்கு முன்னர் சேவை பார்வை உடைய ஒருவர் தூர கிட்ட உள்ள ஒரு பொருளை அவதானிக்கும் போது ஏற்படும் கதிர்வரி படம். இது கிடைக்கணும். இது கிடைக்க எப்படி சொன்னா, கண்வில்லையை அணிந்த பின்னர், கண்வில்லையை அணிந்த கண்வில்லைங்கிறத விட கண்ணாடி வில்லைன்னு எழுதி கொடுங்க. சரியா, கண்வில்லைங்கிற நம்ம உள்ளுக்கு அதோட கண்வில்லைன்னு சொல்றோம். ஸோ இதுக்கு கண்ணாடி வில்லைன்னு எழுதி கொடுங்க. இதுக்கு கண்ணாடி வில்லையை அணிவதற்கு அணிந்ததுக்கு பின்னர் சேவை பார்வையுடைய ஒருவரின் பார்வையுடைய ஒருவர் கிட்ட உள்ள பொருளை அவதானிக்கும் போது ஏற்படும் கதிர்வரி படம். கண்ணாடி வில்லையை அணிந்ததற்கு பின்னர் கிட்ட உள்ள பொருளை அவதானிக்கும் போதும் சேமி பார்வையோட ஒருவர் கிட்ட உள்ள பொருள் அவதானிக்கப்படும் கதிர்வரி படம். சரியா, கொஞ்சம் இப்படி வந்து எழுதி போட்டோம். கீழே நோட்டு போட்டோம். இங்கு நடைபெறுவது, இங்கு நடைபெறுவதுன்னு எழுதி கொடுங்க. இங்கு நடைபெறுவது என்று போட்டுட்டும் எழுதி கொடுங்க. அதாவது குவிவு பிறையுரு வடிவமுடைய கண்ணாடி வில்லையானது, குவிவு பிறையுறு வடிவமுடைய கண்ணாடி வில்லையானது ஒளிக்கதிரை சற்று ஒடுக்கமடைய செய்யும், சற்று ஒடுக்கமடைய செய்து அக்கதிரை விழித்திரையில் குவிய செய்யும். எப்படி? குவிவு பிறையுறு வடிவமுடைய கண்ணாடி வில்லையானது ஒளிக்கதிரை குவிவடைய செய்து அல்லது ஒடுக்கமடைய செய்து விழித்திரையில் அக்கதிர்களை குவிக்கும் அல்லது குவிவடைய செய்யும். இதனால் தெளிவான பிம்பத்தை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரியா, இவ்வளவு வந்தால் அண்மை பார்வை, சேமி பார்வை. இப்ப இதுக்கு ஆப்போசிட்டா நாங்க சேமி பார்வைக்கணும். சேமி செய்வோம், போட்டுக்கொடுங்க. சேமி பார்வை போட்டுட்டு நாங்க என்னது இவர்களால் அண்மை பார்வை போடுங்க. ரெண்டாவது, இவர்களால் அண்மையுள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும், ஆனால் தூரத்தில் உள்ள பொருட்களை இலகுவாக பார்க்க முடியாது. என்ன செய்யுங்க, எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு என்னது அது எழுதின மாதிரி இதற்கான காரணம் போட்டுட்டு ஒன்று போட்டு எழுதி கொள்ளுங்க. இதன் போதும் கற்கோளமானது விரிவடையும். முன்ன கற்கோளம் குறுகுண்டு பார்த்துருந்தோம், இங்கே கற்கோளம் விரிவடையும் என்று போலுங்க. ரெண்டாவது காரணம் எழுதி கொள்ளுங்க.
காரணம் அண்மை பார்வைக்கான ரெண்டாவது கண்வில்லையின் வளைவை குறைக்க முடியாமல் இருத்தல் அங்க என்ன கண்வில்லையின் வளைவை அதிகரிக்க முடியாமல் இருத்தல் இங்க என்ன கண்வில்லையின் வளைவை குறைக்க முடியாமல் சோ ரெண்டு மாதிரி ஒன்றுக்கொண்டு எதிரானது சரி கண்வில்லையின் வளைவை குறைக்க முடியாமல் இருத்தல் போட்டுட்டோம் இதுக்கு நீங்க என்ன செய்யங்க கதிர் வரைபடம் போட்டுட்டு அதுக்கு கதிர் வரைபடத்தை வரையணும் சரியா Yang pubi girar.